மூன்று வெற்றிகள். முதல் வெற்றி தனித்தன்மையை உண்டாக்குவது, பின்னர் இரண்டாவது வெற்றி இந்த தனித்தன்மையை இறைவனுக்கு அளிப்பது. இறைவன் உனது தனித்தன்மையை ஒரு தெய்வீக ஜீவனாக மாற்றுகிறான், அது மூன்றாவது வெற்றி. முதலாவது தனித்தன்மை கொண்ட ஒரு ஜீவனாக ஆதல், இரண்டாவது கட்டம் அந்த தனி ஜீவனை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அதன் மூலம் இறைவனுக்கு பூரண சரணாகதம் செய்து அவனுடன் ஐக்கியமடைதல். மூன்றாவது கட்டத்தில் இறைவன் அந்த தனி ஜீவனை தனதுடைமையாக்கி கொண்டு தன் வடிவமாக அவனை மாற்றுகிறான், அதாவது ஜீவன் இறைவனது தன்மையை பெறுகிறான். பொதுவாக மற்ற யோகங்களெல்லாம் இரண்டாவது கட்டத்தோடு நின்றுவிடுகின்றன. தனி ஜீவனை இறைவனுக்கு சரணாகதம் செய்து இறைவனுடன் ஐக்கியமடைதலோடு சரி. எதையும் ஒதுக்கி வையாமல் முற்றிலுமாக தன்னை இறைவனுக்கு கொடுப்பதில் வெற்றி பெற்றுவிட்டால் ஒருவன் தன் வேலை முடிந்து விட்டதாக, எல்லாம் நிறைவேறிவிட்டதாக கருதினான். ஆனால் நமது வேலை அங்குதான் தொடங்குகிறது. நாம் சொல்வது இல்லை, இது தொடக்கமே. நாம் ஐக்கியமடைந்து விட்ட இந்த இறைவன் நமது தனி ஜீவனுள் புகுந்து அதை ஒரு தெய்வீக ஜீவனாக மாற்றி ஒரு தெய்வீக உலகில் செயல்பட வேண்டும் என நாம் விரும்புகிறோம். இதைத்தான் உருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று அழைக்கிறோம். ஆனால் இதற்கு முன் அந்த வேலை நடக்க வேண்டும். அந்த இரண்டாவது வேலை நடந்து முடியாவிட்டால் இந்த மூன்றாவது வேலையை செய்யவே முடியாது. முதல் வேலையிலிருந்து மூன்றாவது வேலைக்கு உன்னால் போய்விட முடியாது. இரண்டாவது வேலை மூலமாகத்தான் போக முடியும்.